ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தபாசா கிச்சன். நம்ம கிச்சன்ல இன்னைக்கு வாழை இலை தம் பிரியாணி பண்ண போறோம். வாங்க போய் பாப்போம். வாழை இலை தம் பிரியாணிக்கு முதல்ல சிக்கனை பிரட்டி வச்சுக்கிடுவோம். இப்ப கார்ன்ஃபிளவர் மாவு வந்து 2 ஸ்பூனு, கடலை மாவு வந்து 1 ஸ்பூனு, அரிசி மாவு வந்து 1/2 ஸ்பூன், மிளகா பொடி வந்து 1 ஸ்பூனு, கரம் மசாலா பொடி வந்து 1/2 ஸ்பூனு, மல்லி பொடி வந்து 1/4 ஸ்பூனு, இஞ்சி பூண்டு 1 ஸ்பூனு. இதை எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கிறோம். இப்போ இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூனு உப்பு. இப்போ எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி கலந்துக்கிறோம். இப்போ தண்ணி ஊற்றி பேஸ்டாக கலக்கிக்கிறோம். பேஸ்ட் ஆக்கியாச்சு. சிக்கனை வந்து லெக் பீஸ் வந்து இப்படி வெட்டி வச்சுக்கோங்க. அப்பதான் உள்ளுக்குள்ள வந்து நல்லா மசாலா வந்து போகும். இப்படி மசாலாவை உள்ள நல்லா இது பண்ணுங்க. இப்படி நல்லா உள்ளேன்னா நல்லா அமுக்கிக்கோங்க மசாலா, அப்பதான் நல்லா சாரும். இப்படி பிரட்டி வச்சுக்கிறோம். இப்ப நான் 1/2 கிலோ கறிக்கு தான் இவ்வளவு மசாலா சொல்லியிருக்கேன். மசாலா சாரட்டும், நம்ம மூடி வச்சுக்கிறோம். ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு நம்ம பொரிச்சுக்கிறோம். இப்ப மூடி வச்சுக்கிறோம். இப்ப தம் பிரியாணிக்கு தண்ணி வச்சிருக்கேன். அதுல வந்து பிரிஞ்சி இலை, 1 ஸ்டார்ப்பு, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 பட்டை, சாதம் ஒட்டாம இருக்கிறதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய். நான் வந்து பாஸ்மதி அரிசி வந்து இந்த உலக்குல 1 உலக்கு எடுத்திருக்கேன், காப்பிடி. இது வந்து 10 நிமிஷம் ஊற வச்சிருக்கேன், அதை இதுல சேர்த்துக்கிறேன். இப்ப எல்லா அரிசியும் போட்டாச்சு. இப்ப நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா உப்பு பார்த்தே போடுங்க. சாதத்துக்கும் போடுவோம், கிரேவிக்கும் போடுவோம், கறி பிறட்டுறதுக்கும் நம்ம போட்டு வச்சிருக்கோம், 65 பண்றதுக்கும். அதனால பார்த்துக்கிட்டே உப்பு போடுங்க. இப்ப கிளறி விட்டு இது வேகட்டும். இப்ப கிரேவிக்கு ரெடி பண்ணுவோம். இப்ப வந்து அரிசி ஒரு பக்கத்து வேகுது. நான் கிரேவிக்கு வந்து நெய் 2 ஸ்பூனும் எண்ணெய் 2 ஸ்பூனும் ஊத்திருக்கேன். இப்ப அதுல வந்து பட்டை, 2 பட்டை, 2 பிரிஞ்சி இலை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 அன்னாசி. இப்ப பொரியட்டும். இப்ப 2 வெங்காயம் நீல வாக்குல நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கிறோம். நல்லா பொன் நேரமா வதக்கி விட்டுக்கிறோம். இப்ப வெங்காயம் பொன் நேரமா வதங்கிருச்சு. இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறோம். ரெண்டு ஸ்பூனு இஞ்சி பூண்டு நல்லா வதக்கி விட்டு பச்சை வடை போட்டோம். இப்ப இஞ்சி பூண்டு பச்சை வாடை போயிருச்சு. இப்ப தக்காளி சேர்த்துக்கிறோம். இதோட 2 தக்காளி, பொடிசா நறுக்கி வச்ச 2 தக்காளி, 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி மல்லி, 1 பச்சை மிளகாவை இப்படி நீல வாக்குல அக்கி வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கிறோம். இப்ப நல்லா வதக்கி விட்டுக்கிறோம்.
இப்ப இதுக்கு தக்கன உப்பு போட்டுக்கிறோம். நான் ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டிருக்கேன், பார்த்துக்கிட்டு போட்டுக்கிறோம். சாதம் வந்து வெந்துருச்சு, இந்த அளவு வெந்தா போதும். ஏன்னா நம்ம தம் பிரியாணிக்கும் உள்ளுக்குள்ள சாதம் வைப்போம்ல, பிரியாணி தம் பிரியாணி போடுவோம்ல, அதனால இந்த அளவு வெந்தா போதும், வடிச்சுக்கிடுவோம். தக்காளி புதினா நல்லா வதங்கிருச்சு, இந்த சமயத்துல நம்ம பொடி சேர்த்துக்கிடுவோம். புதினாவை தக்காளியோட போட்டாதான் டேஸ்டா இருக்கும், ஏன்னா அதனுடைய ஃபிளேவர் எல்லாம் இறங்கி டேஸ்ட் கொடுக்கும். அதனால எப்பவுமே நீங்க பிரியாணி கிட்ட போகும்போது தக்காளி புதினா மல்லி மூணையும் சேர்த்து போட்டுருவோம். இப்ப ஒரு ஸ்பூன் வந்து மிளகாப்பொடி, அரை ஸ்பூன் மல்லிப்பொடி, அரை ஸ்பூன் கரம் மசாலா, இப்ப எல்லாத்தையும் ஒன்னா வதக்கிக்கு. இப்ப மூணு ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்குவோம். இப்ப நல்லா எல்லாத்தையும் ஒன்னா வதக்கிட்டு இதோட ஒரு லெமன் ஜூஸ், வதங்கட்டும். இப்ப சாதத்தை வடிச்சாச்சு, ரொம்ப கொலையை வடிச்சிடாதீங்க. இங்க பாருங்க, அப்படியே ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம அப்படியே நல்லா வந்திருக்கு. இதுல இருக்கிற அன்னாச்சிப்பூ, ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி இலை, பட்டை எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ஏன்னா நம்ம தானிக்கவும் போட்டிருக்கோம்ல, இதோடைய ஃபிளேவர் இறங்குறதுக்காண்டி தான் இதுல போட்டது, அதனால எடுத்தாச்சு. இப்ப நம்ம கறி அரை மணி நேரம் ஊற வச்சோம்ல, அது வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்ப வறுத்துக்கிடுவோம். இப்ப ஒரு கடாயில எண்ணெய் காய வச்சிருக்கேன், நல்லா காஞ்சிருச்சு. இப்ப கறி அதுல போட்டு வறுத்துக்கிடுவோம். ஒரு சைடு வந்து அடுப்புல கிரேவி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, இப்ப அமத்திக்கிடுவோம். லெக் பீஸ்னால நல்லா சிம்மில் வச்சே வருங்க. நீங்கள் உங்களுக்கு வந்து எந்த கறி எப்படி சின்ன பீஸாக போடுறதோ இல்லை எப்படி போடுறதோ அது உங்களுடைய இஷ்டம். நான் வந்து லெக் பீஸ் போட்டு வைக்கலாம்னு நினச்சி வைக்கிறேன். சிம்மில் வச்சே வேக வைங்க. இப்போ லெக் பீஸ் வெந்துருச்சு, இப்போ எடுத்துக்கிறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு பொரிச்சுக்கிறேன். வெந்துருச்சு, இப்ப எல்லாத்தையும் போட்டு பொரிச்சுக்கிறேன். இப்ப எல்லாத்தையும் போட்டுக்கிறேன். லெக் பீஸ் மட்டும்தான் சிம்ல வச்சு பொரிக்கணும், மித்த எல்லாத்தையும் நார்மலாவே வச்சு பொரிங்க. வாழை இலையே இப்படி ஸ்டவ்ல வாட்டிக்கங்க. ஏன் வாட்டச்சோறன்னா, நம்ம தம் பிரியாணிக்கு வந்து சட்டியில இதை வைக்கிறதுனால, வாழை இலைய உள்ள வைக்கிறதுனால உடையாம இருக்கிறக்காண்டி வாழை இலைய வாட்டிக்கங்கன்னு சொல்றேன். இப்ப இந்த பாத்திரத்துல தான் தம் பிரியாணி போட போறோம். இப்ப வாழை இலைய உள்ள வச்சுக்கிறோம். இப்ப இதுக்குள்ள சாதத்தை போட்டுக்கிறோம். சாதம் கொஞ்சம், கிரேவி கொஞ்சம், கிரேவி எல்லா இடத்துலயும் மிங்கிள் ஆகுற மாதிரி வச்சுக்கோங்க.
உங்களுக்கு எத்தனை சிக்கன் தேவையோ அத்தனை சிக்கன் போட்டுக்கோங்க. இப்போ சாதம் இதுக்கு மேல கிரேவி இப்படி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு லெக் பீஸ் இதில் தூக்கி வச்சுக்கோங்க. இப்போ சாதம் இதுக்கு மேல கிரேவி எல்லாம் இதில் வலிச்சு இப்ப இந்த இதுல ஒரு லெக் பீஸ். நாலு பொரிச்ச கறி ஒரு லெக் பீஸ உள்ள வச்சிருவோம். எல்லாமே உள்ள வச்சாச்சு. இப்ப வந்து இந்த குங்குமப்பூ வந்து நான் கொஞ்சம் சுடு தண்ணியில கலந்து வச்சிருக்கேன், அதை மேலாப்புல ஊத்திக்கிறேன். கொஞ்சம் புதினா கொத்தமல்லி போட்டுக்கிறேன், கொஞ்சம் நெய் ஊத்திக்கிறேன், 1/2 ஸ்பூன் நெய் ஊத்திருக்கேன். இப்ப இத எல்லாத்தையும் ஒன்னா அப்படி வச்சு மடக்கி இப்படி உள்ள தள்ளி தோசைக்கல்ல காய வச்சிருக்கேன். இப்ப தோசைக்கல்ல காய வச்சிருக்கேன், அதுக்கு மேல இதை வச்சு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு தட்டு போட்டு மூடி இதுக்கு மேல வெயிட்டா தண்ணி ஊத்தி மூடி வச்சுக்கிறோம். இப்ப இதுக்கு மேல இந்த தண்ணி பாத்திரத்தை வச்சுக்கிறேன். ஏன்னா இது வந்து தம்ல இருக்கிறனால காத்து போகாம இருக்கிறனால இதை வெயிட்ட மேல தூக்கி வச்சா கீழே காத்து போகாது, அதனால இதை தூக்கி வச்சுக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அமத்திக்கிடுவோம். சிம்ல தான் நான் வச்சு பண்றேன், நீங்களும் சிம்ல வச்சே பண்ணுங்க. ஏன்னா உள்ள இருக்கிறதெல்லாம் எல்லாம் மிங்கிள் ஆகுறதுக்காண்டி நான் சிம்ல வச்சுதான் பண்றேன். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அமத்திக்கிடுவோம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, அமத்திக்கிடுவோம். 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், அப்புறமேட்டுக்கு ஓபன் பண்ணி பார்ப்போம். இப்ப நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். சூப்பரா மணக்குது. இப்போ ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுட்டு காட்டுறேன். இப்ப தம் பிரியாணி ரெடி பாருங்க, எப்படி வந்திருக்கு அழகா. நீங்களும் செஞ்சு பாருங்க, செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.